நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டிநகர், சென்னை. அடுத்து சிறுமியர்கள் ஒவ்வொருவராக வர இருக்கிறார்கள். முதலில் அனுஸ்ரீ உமையாள், தேவகோட்டை. அனுஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அகத்தியர் கதையை எல்லாருக்கும் சொல்ல போறேன். இந்த காக்கா கை வந்தால் என் காந்த உள்ள நீரை காத்தூத்தது, என்ன மாயம் இது? அகத்தியரே, காக்கை வடிவேல் வந்தது, நான் தான் உன் கம்மந்தல் துள்ள நீரை காத்தூத்தவன். எதுக்காக அப்படி செய்தாய்? சிறுவன் வதியிலே வந்து சித்தி விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறியா? நீ யார்? நீ உன்னோடு சத்த நேரம் விளையாட வந்த ஒரு பிள்ளை. அப்படி பத்தாத்த பிள்ளையா? பிள்ளையார், புரியவில்லையா? அகத்தியரே, சித்தி பக்தி முக்தி அனைத்திற்கும் பித்தாக விளங்கும் நான். எப்பிபத்த ஆளாக இருந்தாலும் சரி, என் கமண்டல் தூள்ள பொன்னின் நதியையே எதுக்காக என்னத உத்தரவு இல்லாமல் வீரை நிறைந்து ஓத வைத்தாய்? ஓத வேண்டிய நீரை நீர் எதற்காக கமண்டத்தில் அடைத்து வைத்தாய்? அடைத்து வைத்தது என் சொந்த பிரச்சனை, ஓத விட்டது பொது பிரச்சனை. சிறுவனே, என் கோபத்திற்கு ஆளாத சொப்புராய் நீ. உன் கோபம் சாபமில்லாம ஒன்றும் செய்து விடாது. என்ன உண்மையோர் வாகனாங்க முழங்கும் மீசனுக்கு முதல்வனோ? அப்படிதான் வைத்து கொள்ளுங்களே. வீண் வாகமாய் செய்கிறாய் விநாயக பெருமானே, பிரணவ பொருளே, இது என்ன நாடகம்? சரி, குத்த வந்ததையே நிறுத்தி உத்திகள் குத்து பார்த்தாலும் தமிழெழுதும் தவத்தருகளையால் குத்துப்பட வேண்டும். குத்துங்கள். ஐயையோ, அவசாரம் அவசாரம், நான் உங்களை குத்துவதுவா? என்ன அகத்தியரே, என்னை குத்து வந்து தங்கள் தலையிலேயே குத்து குத்தாய்? பிள்ளை வதிலில் யாரோ வந்திருக்கிறாய் நினைச்சேன். வந்தது பிள்ளையாரே என்று தெரிந்ததும் என் தவறே உணர்ந்து நானே கொத்தி கொண்டேன். வேதநாயகா, என் போல் தவறு செய்தவர்களாம் தன்னை திருத்திக்கும் போது அவரவர்கள் தலையிலே கொத்திக்கொண்டு நானே என்னை தீர்வேனும். அகத்தியர், என் தவறு உணரும் செய்து விடவில்லை. ஆனமத்தோடு பேசி பொன்னி நதியை அரைத்தே புத்தி புலத்தீங்கள். அவளும் தன் பிள்ளையை உணர்ந்து திருத்தி விட்டாள். ஆனால்தான் நானும் அவளை தமிழ் மன்றில் ஓதவிட்டேன். இறைவா, தங்களால் தான் ஒரு புண்ணிய நதி கிடைத்தது. இல்லை இல்லை, தங்களால் தான் பொன்னிக்கும் ஒரு புது புனைபானை கிடைத்துதல். உங்கள் தெருவாத்தாலே அவளுக்கு ஒரு புது பேர் கூத்தி விடுங்கள். பெருமானே, தாங்களே காக்கை வடிவேல் வந்து அது காரணமாக அந்த நீர் விரிந்து ஓதியார்னால் இன்று முதல் காவேரி என்று பெயர் வச்சு செதிப்போது விளங்கிறேன். ஆஹா, அழகான பேர். இன்னி இந்த மண்ணில் காவேரி தலதியாக என்னாக விளங்கட்டும். வாழ்க நீர். தேங்க்யூ. நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். நமது பிள்ளைகள் இவ்வளவு தயார் செய்து நம் முன் பேச வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தானே. அக்ஷயா தெய்வானை மிதிலைப்பட்டு, இவங்க வைகை புயல் வடிவேலு. வணக்கம், என் பெயர் அக்ஷயா தெய்வானை. சூனா பேனா ரீனா ராவணமானா சூனா பானாலானா இல்லம் மிடலை பெட்டி. வண்ண
கூட்டமா இருக்கு. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் அம்மா உறவுங்க எல்லாம் வந்திருக்காக. வா மா மின்னல், அங்க யாரோ நம்மள குடுக்குறன்னு பாக்குற மாதிரி இருக்கே, அவன்தானா? அவனேதான் வந்துட்டாயா, வந்துட்டாயா? இந்த கூட்டத்தில் என்ன தனியாகி விட்டுட்டு போயிடாரு மாப்பிள? என்ன மாப்பிள்ளை காணோ? மாப்பு வச்சிட்டாண்டா அப்பு கோவாலு, ஐயா கோவாலு, என்னையோ கூட்டிட்டு போயிடா. ஹலோ, ஆமா நான் தான் பெயிண்டிங் காரண்ட்டு நேசமணி பேசுறேன். என்னது ராஜா முட்டையாளுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா? இதோ வந்துட்டோ. ஏ கேட்டுக்கோங்கடா, இதுதான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சார்ந்தவங்க. இவங்கதான் மனசு வச்சா நம்ம எங்கயோ போயிடலாம். டே டே, ஏண்டா உடக்கற இப்பறான்னு சொல்லிட்டு போற? அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நடப்பாங்க? அம்மடியா வேலை பாருன்னா அப்பர் சண்டிலாம். எல்லாரும் வாங்கடா, நீ போய் தேவையில்லாத ஆளுதா போய் இப்படி போ. நீ புருமுரு போலாமே, தேவையில்லாத ஆளுதா போய் புடுங்க போ. டெல்லிங்கங்களா போடுங்க, ஆடி புடுங்க, ஆடியா புடுங்க வேலைண்டா வாங்கடா. டே நான் ஒன்னே தான் சொன்னேன், நீங்கரான் பஸ் ஆடியே புடுங்கன்னு சொன்னீங்க. நான் அவங்க சொன்ன ஆடி போய் புடுங்க போ. நீ போய் மிச்சு வேலை போய் தொடலா, கீழே தொழா, தரைய தொழா, ஷோபா டார்ச்சர் பண்றாங்க ராஸ்கல்ஸ். மெல்ல மெல்ல செவுத்துக்கு வலிக்க போகுது, வேகமா தொழா. ஷோபா இப்பவே கண்ண கட்டுடே. முடியல முடியல, வேணா அழுதுருவ. இதே மாதிரி எல்லாரும் அமைதியானீங்கன்னா அண்ணன் வரும்போது குச்சி முட்டாய் குறி ரொட்டி வாங்கிட்டு வருவேன். நன்றி, வணக்கம். அடுத்து அனன்யா வலையப்பட்டி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. என் பெயர் அனன்யா நாகப்பன். என் ஊர் வலையப்பட்டி, என் கோயில் பிள்ளையார் பட்டி. நகரத்தார் மூன்றாவது மகளிர் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நான் இளங்கோவனையா அவர்களுக்கும் திருமதி மல்லிகாட்சி அவர்களுக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்பவள் யார்? தற்காத்து தற்கொண்டாத்தேனி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாய் பெண். அதன் பொருள் என்ன? தன்னை காத்து தன்னை மணந்த கணவனையும் காத்து, தன் இல்ல புகழையும் காத்து, மனதில் உறுதி தளராமல் சோர்வதையாமல் வாழ்பவள் பெண். ஒரு பெண் எப்படி இருக்கணும்? நிமிர்ந்த நன்னதையும் மேற்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் செம்மை மாட திரும்புவதில்லையாம். நகரத்தாரின் சிறப்புகள். நலம் செய்து வளம் பெறுவார் நகரத்தார், கொடை செய்து குலம் காப்பார் நகரத்தார், கோடியிருந்தும் குணமாறாதார் நகரத்தார், குலப்பெருமை காப்பதில் முதன்மை நம் நகரத்தார், வழிகேட்டு வந்தோருக்கும் விருந்து வைப்பார் நம் நகரத்தார். செய்த தர்மங்கள் இருக்கச் சொன்னதில்லை, செய்வித்த திருப்பணிகள் எழுதி பார்த்ததில்லை. கோவில்களுக்கு கொத்தி குறித்த நகைகள் வாகனங்கள் குறித்தவர் யார் என்று தெரிவதில்லை. எழுதி வைத்த நிலங்கள் எண்ணில் அடங்குவதில்லை. தனம் தேர கடல் கடந்தவர்கள் நம் நகரத்தார். தேடிய செல்வமெல்லாம் தானத்திற்கே கொடுத்தவர்கள் நம் நகரத்தார்.
சிவன் பாதம் மனதில் நிறுத்தியவர்கள் நம் நகரத்தார். கோட்டையென வீடும் கட்டி அண்ணாந்து பார்க்கும் கோபுரங்களும் கட்டி அன்னச்சத்திரங்கள் ஆயிரம் கட்டி ஏட்டறிவுக்கு கல்விச்சாலைகளும் உயிர் காப்பதற்கு மருத்துவமனைகளும் கட்டியவர்கள் நம் நகரத்தார். நகரத்தாரின் சிறப்பு பாடல் சிந்து வெளிப்புகழ் காத்து சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே திரு உதை சோழனவர் செம்மான் புகார் நகரில் திருக்கோயில் கொண்ட குலமே வந்த வழி மறவாது வாய்மை நெறி தவறாது வாழ்வாங்க வாழ்ந்த குலமே வாணிபமும் மதநெறியும் வளர்ந்தோங்கி நாள்தோறும் வளமாக நின்ற குலமே என் தமிழ நாடெங்கும் இறைமணிய பெரிதென்று என்னாயம் செய்த குலமே என்னுடைய குலமென்பின் எல்லாமும் நீயறிவாய் ஏற்றுக்கொள் தமிழர் நிலமே. காவிரியின் பெருமாட்டி கவின் மதுரை நகர்த்தன்னை கனல் சூழ வைத்த கதையும் கண்ணகி என்றால் இந்த மண்ணெல்லாம் அடிப்பணியும் கற்போது வாழ்ந்த நிலையும் நாவசையும் போதெல்லாம் நாதசையும்படி நின்ற நல்வலையாபதியின் கதையும் நாதையவர் பணியாத மணிமேகலை என்ற நன்மங்கை வாழ்ந்த நிலையும் காவியங்களைந்தெனினும் மூன்றி நிலை தலை தூக்கி காத்து வரும் எங்கள் குலமே. கதுகளவு தான் சொன்னேன் மலையளவு புகழுண்டு காண்பாய் நீ தமிழர் நிலமே. கடலோரி மலைநாடும் பிற நாடும் சென்றார்கள் கப்பல் வராத போதே காற்றினிலே பாய் போட்டு கடவுளையே துணை வைத்து களங்களெல்லாம் சென்ற போதே நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசு முதலே நமச்சிவாய ஐந்தேட்டை நாள்தோறும் சொல்லுபவர் நயமான சிவந்த இடலே தனம் பார்த்து நடை போதும் தனி பண்பு மாறாத தகை மிக்கடைங்கள் குலமே. தந்த கரம் அவராக பெற்றவழும் நீதானே சாட்சி சொல் தமிழ நிலமே. கழுத்துதோ கழுத்துதோ என்பது நம் நகரத்தாரின் ஒரு உறுதிமொழி சின்னமாகும். கழுத்துதோ என்ற கோர்வை ஒரு குடும்பம் போன்றது. அதில் மொத்தம் 21 பாக நூல் உள்ளது. அந்த 21 பாக நூலும் எதை குறிக்கிது? 21 தலைமுறை பாரம்பரிய எதை குறிக்கிது? கழுத்தூரில் மொத்தம் 2 பகுதிகள், மேல் பகுதி கீழ்ப்பகுதி. மேல் பகுதி மணமகளை குறிக்கிது, கீழ்ப்பகுதி மணமகனை குறிக்கிது. கழுத்தூரில் மொத்தம் 34 பாகங்கள். அதை உற்று பார்த்தீங்கனாலே பொருள் தெரியும். மேலே உள்ள திருமாங்கல்யம் மணமகளை குறிக்கிது. கீழே உள்ள லட்சுமியத்தனம் 4 சுவர்களால் கட்டப்பட்ட வீட்டையும் வீட்டின் தலைவனான மணமகனையும் குறிக்கிது. மேலே உள்ள 2 கதைமணிகள் கீழே உள்ள 2 கதைமணிகள் 4 திசைகளை குறிக்கிது. மேலே உள்ள 2 எத்தனம் மணமகளோட 2 கைகளை குறிக்கிது. கீழே உள்ள 2 எத்தனம் மணமகனோட 2 கைகளை குறிக்கிது. கழுத்துதோட உறுதிமொழி என்ன? நான் தங்களுடன் தாங்கள் நாற்புறமும் சென்று அறவழியில் ஈட்டி வரும் பொருளை வைத்து மணியான ஆண் பெண் குழந்தைகள் பெற்று தங்களுக்கும் மேலாக நின்று இல்லறத்தை நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நீங்களும் உறுதி கூறுகிறீர்கள் என்று சொல்லி மங்கள அணிகளான கழுத்துருவை ஏற்கிறாள் மணமகள். திருமணம் முடிந்த பிறகு கோர்க்கப்படும் குச்சி தும்பு துவாலையானது கணவன் மனைவியாகி வாய்ப்புக்கு நன்றி. எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஞாபக சக்தி,
இதை பயிற்றுவித்த இயக்குனர் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கரவொலி. தொடர்ந்து மணிமேகலை கார்த்திகேயன், விமலா கார்த்திகேயன் இவர்கள் இருவரும் பொன் புதுப்பட்டியை சார்ந்தவர்கள், இரட்டையர். நம்ம நிறைய பேர் திருவாசகம் படிக்கிறவங்க இருப்போம், திருச்சாளல எப்படி ஒரு கேள்வியும் ஒரு பதிலுமா வரும், இப்போ அதுபோல ஒரு நிகழ்வை இவங்க ரெண்டு பேரும் செய்ய இருக்கிறாங்க. கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். இவர்கள் இருவருக்குமான நிகழ்ச்சியை ஸ்ரீநிதி அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சிறுமியர் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜெயதி, ஜான்வி மற்றும் நான் சிறப்பு மிக்க திருவள்ளுவரை பற்றியும் ஔவையாரை பற்றியும் பேச வந்துள்ளோம். தமிழ் மொழியின் சிறப்பு வாய்ந்த நூல்களில் திருக்குறளே முதன்மை வகிக்கிறது. ஆனால் அனைத்து நூல்களுக்கும் இல்லாத வேறு விசேஷ சிறப்பு ஔவையின் நூலான ஆத்திச்சூடிக்கு உண்டு. ஆத்திச்சூடிதான் எழுத படிக்க ஆரம்பிக்கும் போதே தமிழில் கற்கப்படும் முதல் நூல். தாய்ப்பாலுடன் தமிழ்பால் கலந்து ஊட்டப்படுவது ஆத்திச்சூடிதான். தமிழ் தாத்தா என்று 150 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த ஊவே சாமிநாத ஐயரை அழைக்கிறோம். ஆனால் தமிழ் பாட்டி என்ற அழைக்கப்படுகின்ற பெருமையை பெற்ற ஔவையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிவிட்டாள். அவள் இயற்றிய நீதி நூலம் ஆத்திச்சூடியை சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனனம் செய்து மனதில் நிறைத்தி கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களால் எளிமையாக அமைத்து தந்திருக்கிறார் நம் ஔவை பாட்டி. இத்தகைய பெருமைக்குரிய ஆத்திச்சூடியை இப்போது ஜெயதி, ஜான்வி இருவரும் தம் மழலை மொழிகளில் கூற இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி. வெரம்பு ஆறாவது சினம் ஈயல் வந்த கரவேல் ஈவது விளக்கேல் ஊட விளம்பேல் ஊக்கமத கைவிடேன் ஏ எனத்தைகளே ஏற்பதைகழ்ச்சி ஐயா ஐயா மெட்டுவன் இதை கேட்கும் போது பாரதி பாடிய இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே நான் நினைவிற்கு வருகிறது. ஆத்திச்சூடியை தொடர்ந்து இரட்டையர்கள் ஜெயதி, ஜான்வி இருவரும் தமக்கு பிடித்த திருக்குறள்களை கூற இருக்கிறார்கள். ஜெயதி, ஜான்வி உங்களுக்கு திருக்குறளை பற்றி ஏதாவது தெரியுமா? திருக்குறளை திருவள்ளுவர் உலக புதுமறை என்று அழைக்கப்படுவது அது திருக்குறள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? உலக புதுமறை என்ற அழைக்கப்படுவது எது? திருக்குறள். திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன?
13 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 10 பாடல்கள் உள்ளன. திருக்குறளில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 1330 பாடல்கள் உள்ளன. பாரதியார் எப்படி வள்ளுவரை புகழ்த்துகிறார்? வள்ளுவன் தன்னை உலகிற கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் புகழ்ந்து கூறியுள்ளார். 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அவர் எழுதிய 1330 திருக்குறள்களையும் தற்காலத்திற்கு பொருந்துமாறு இருக்கிறது. எனவே தான் திருக்குறள் ஒவ்வொரு தமிழனின் இல்லத்திலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. இதனை வாழ்க்கை நெறி என்றும் கூறி மகிழ்கிறோம். தமிழ் இலக்கிய பிறப்பில் மிக கூடுதலான பிற மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரே ஒரு நூல் என்ற சிறப்பு திருக்குறளுக்கு ஒன்று. அத்தகைய பெருமைக்குரிய திருக்குறளை மழலை மொழியில் காண்போம். ஜெயதி ஜான்வி இப்போது தமக்கு தெரிந்த 12 திருக்குறள்களையும் கூற இருக்கிறார்கள். அகர முதல ஆதி பகவான் முதலே உலக கற்கே கசர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக கேடல் வெளச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்லவற்றை அவை செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை எப்பொருள் யார் யார் வாக்கே பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உடக்கை எழுந்தவன் கை போலாங்கே எடுக்க கலைவதான் நட்பு உலகம் விளப்பம் தரலாம் உலகம் மேலும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கா தன்னையே கொல்லும் சினம் செய்தாரே ஒரு தவள் அவர் நானம் செய்தல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூமலை தெய்வத்தால் ஆகாதெனினும் வீழ்ச்சி மைவதால் கூலி தரும் பெரிதவாக்கும் தன் மகனே சான்ற எனக்கு ஏற்ற தாய். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து ஸ்ரீநிதி உமையாள் அறிமளம். என் பேர் ஸ்ரீநிதி. இந்த இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் சிறுமியாகிய நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். இதனை சான்றோர்கள் சொல்லியுள்ளார்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அதில் எல்லா பொருட்களும் கூறப்பட்டுள்ளனர். அதில் சிலவற்றை நான் கூறுகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. தமிழர்கள் பேசும் மொழி தமிழ்.
அதனுடைய உயிராகிய முதல் எழுத்து ஆ என்பதால்தான். இது போல இந்த உலகிற்கு முதலன் யார் தெரியுமா? அவன்தான் இறைவன். அதனால்தான் நாம் முதலில் தொடங்கும் எல்லா செயலும் புலியார் சொல்லி போடுகின்றோம். எல்லாம் சிவனே என்பதை உறுதிப்படுத்த சிவமயம் என்ற சொல்ல புலியார் சொல்லி போடுகின்றோம். எனவே நம்மை காக்கும் தெய்வத்தை நம்ப வேண்டும். நம்பிக்கை உயிர் நாடி உலக உயிர்களை படைத்துவிட்டான் இறைவன். உயிர்களுக்கு நீர் தேவை. நீரின்றி அமையாது உலகனின் யாயாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என குறிப்புகின்றார் திருவள்ளுவர். மழைநீர் இல்லையெனில் மக்கள் உயிரின்கள் வாழ முடியாது. இப்பொழுது மழைக்காலம். மழை அதிகமாக பெய்து நாட்டையே பால் செய்து விடுகிறது. எதுவுமே அளவுடன் இருத்தல் வேண்டும். நல்ல மனிதனாக வாழ கல்வி அறிவு தேவை. கற்க கசட கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக கற்பவர் மாணாக்கர் கற்பிப்பவர் நல்ல ஆசிரியரும் பெருமக்கள். கற்றபடி நல்ல முறையில் நாம் வாழ வேண்டும். ஒழுக்கமே உயிர்வு தரும். மனிதனை நடத்தேருக்கு உயிர்வு தரும். நல்ல ஆசிரியரும் உயிருக்கு தீமையப்பட்டால் அதை நீக்கும் நல்ல வருத்தரும் இருப்பின் சிறப்புடன் வாழ்வோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆண்க இடுக்கன் கலைவதுதான் நட்பு. நாம் உடுத்தியாடை நல்வினான் கை விருந்து சென்றும் பற்றும். அதனை போல துன்பபந்து காலத்தில் உற்ற நண்பனின் உதவி செய்வான். எனவே நம் வாழ வழிகாட்டியாக இருக்கும் மிக சிறந்த நூல் திருக்குறள் என்ற கூடி வாழ்க வளமுடன் என்ற தொடரையும் சொல்லி முடிக்கிறேன். வாப்பி தந்தமைக்கு நன்றி. ஹரிணி நாட்டரசன் கோட்டை. வணக்கம். ஐந்து காரத்தனை யானை முகத்தனை போலும் எய்தனை நந்தி மகந்தனை யானை கொழிந்தினை புந்தியல் வைத்தறி போற்றுகின்றேனே. திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பவன முளற்றே உலகு கற்றரனான் ஆய பயன் எங்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனி மனமிஸ் எனிதான் மானடி சேர்ந்தால் இனமிசை நீடு வாழ்வான். வேண்டுதல் வேண்டாமை நிதானடி சேர்ந்தார்க்கு நாண்டும் நிரும்ப இருவினையும் சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தான் மாட்டே. பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வான். தனக்குவமை இல்லாதான் தார் சேர்ந்தார் கல்லார் மணக்கவலை மாற்றே அறவாளி அந்தரன் தார் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல் அறிதே கோளில் பொறியில் குணவினமே என்முனத்தார் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கதல் நீந்துவன் நீந்தார் இறைவன் அறி சேராதான். தேங்க்யூ.